ஹாய் வீவாஸ், வெல்கம் டு கிளாசிக் விஜய் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது சாதம் வடித்து நான் ஆற வச்சுருக்கேன். இப்போது நம்ம லெமன் தாளிச்சிடலாம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுருங்க. பேன் எல்லாம் சூடானதும் நமக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போடுறேன். கடலைப்பருப்பு கொஞ்சம் வதங்கினதும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அந்த பூண்டை போட்டுக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய்க்கு பதில் பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வறுத்த வேர்க்கடலை தோல் உரித்து வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாதி வதங்கினதும் மஞ்சள் தூள் தேவையான அளவு போட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஆல்ரெடி சாதத்துலேயும் உப்பு போட்டிருக்கோம், இதில் லெமனுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்படி வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி அதோட சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி போட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா புழிஞ்சி வச்சுருக்க லெமனை இதோட சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஏன் கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் லெமன் ஊற்றுறோன்னா கசப்பு எடுத்துரும். நம்ம இப்படி ஊற்றும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சாதம் நல்லா ஆறிடுச்சு. நல்லா இந்த மாதிரி உதிரியாக வடிச்சுக்கோங்க லெமன் சாதத்துக்கு ஏற்ற மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது நம்ம அந்த லெமன் செஞ்சோம்ல, அது நல்லா ஆறுனதும் இந்த சாதத்தையும் போட்டு நல்லா கலரிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சுவையான லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.